மகளிரின் வாழ்த்துக்களுடன் பல்வேறு துறைகளில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷா பந்தன் பண்டிகை நேற்று கொண்டாடப்பட்டதையொட்டி அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பிரபல பின்னணி பாடகர் லதா மங்கேஷ்கர் மற்றும் அமிர்தானந்த மாயி உள்ளிட்டோர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரக்ஷா பந்தன் வாழ்த்து தெரிவித்தனர். லதா மங்கேஷ்கர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், கொரோனாவை கட்டுப்படுத்தும் பணியில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்காக கடுமையாக உழைத்து வருவதாக பாராட்டியுள்ளார். கொரோனா விழிப்புணர்வு தொடர்பான பிரதமரின் பேச்சுக்களை நாட்டு மக்களால் ஒருபோதும் மறக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், லதா மங்கேஷ்கரின் உணர்ச்சிபூர்வமான வாழ்த்துச் செய்தி தமக்கு மிகுந்த ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் வாழ்த்துக்களுடன் இந்தியா புதிய உச்சத்தை அடைவதோடு வெற்றியும் அடையும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று ஆன்மீக தலைவர் அமிர்தானந்த மாயி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்காக தலைச்சிறந்த பணிகளை ஆற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அமிர்தானந்த மாயிக்கு பதிலளித்த பிரதமர் வெளியிட்டுள்ள மற்றொரு டுவிட்டர் பதிவில், நாட்டிற்காக பணியாற்ற தமக்கு வாய்ப்பு கிடைத்தது பெரும் கௌரவம் மற்றும் உரிமை என்று தெரிவித்துள்ளார். அமிர்தானந்த மாயி மற்றும் நாடு முழுவதும் உள்ள பெண்களின் வாழ்த்துக்கள் தமக்கு மிகுந்த வலிமையை அளிப்பதாகவும், நாட்டின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு இவை அவசியம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.